மத்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திற்கு வருவோம் மத்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மத்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ஒரு நியாயசாஸ்திரி ஆண்டோடத்திலே வந்தான் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே அவன் வந்து ஆஹ் ஆண்டோடத்துல கேட்கிறான் முப்பத்தி ஆறாவது வசனத்துல நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு அவன் கேட்டான் என்றால் நியாயப்பிரமாணத்திலேயே அது அநேக கற்பனைகள் உண்டு ஆண்டோர் அவனிடத்திலே சொல்லும் பொழுது ஏசு அவனை நோக்கி உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு ஹதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகள்லையும் நியாயப்பிரமாணம் முழுமையும் திர்கரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் இது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது அதாவது நீங்கள் முழு பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தை கையிலே ஆஹ் பிடித்து கொண்டு மத்திய ஆஹ் இதுல பாருங்கள் இவ்வளவு பெரிய புத்தகம் இவ்வளவு பெரிய புத்தகமே எத்தனை வசனத்திலே ஆண்டவர் அடக்கிவிட்டார் ரெண்டே ரெண்டு வசனத்திலே அடக்கி விட்டார் முழு பழைய ஏற்பாட்டையும் முழு பழைய ஏற்பாட்டையும் அவ்வளவு புத்தகங்கள் இருக்கிற அந்த முழு பழைய ஏற்பாட்டையும் இரண்டே வசனத்திலே ஆண்டவர் விட்டார் ஆமாம் நியாயப்பிரமாணமா இருந்தாலும் சரி திர்கரிசனங்களா இருந்தாலும் சரி சங்கீதங்களா இருந்தாலும் சரி நீதிமொழிகளா இருந்தாலும் சரி இப்படி இருக்கிற எல்லா புத்தகங்களுமே ரெண்டே ரெண்டு வசனத்திலே அடக்கி விட்டார் அதில் ஒன்று உன் தேவனாயிய கர்த்தரை முழு அன்பு கூற வேண்டும் அதற்கு அதை போலவே அதற்கு சமமாய் இருக்கிற இன்னொரு கற்பனை உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக இந்த ரெண்டு கற்பனையிலே முழு பழைய ஏற்பாடும் என்ன செய்து விட்டது அடங்கிவிட்டது ஆமாம் ரெண்டும் ஏறக்குறைய சமமாகவே தான் இருக்கிறது நீங்கள் யாத்திராம புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்திலே அந்த பத்து கற்பனைகளை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நான்கு கற்பனைகள் தேவனை சார்ந்ததாக இருக்கும் தேவனிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதா இருக்க வேண்டும் ஒரே ஒரு கற்பனை மட்டும் சின்ன பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கற்பனை மீதி ஐந்து கற்பனைகளும் மனிதன் பிற மனுஷனுக்கு மற்றவரிடத்திலே பிறனிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று இருக்கும் அந்த பத்து கற்பனைகளும் அப்படித்தான் இருக்கும் இப்ப ஏறக்குறைய பாதி பாதி ஆண்டவர் சொல்கிறது போல ஒப்பாகவே தேவனை நேசிக்கிறதற்கு ஒப்பாகவே சக மனுஷன் இடத்துல சக மனுஷனை நேசிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் இதையே ஆண்டவர் இன்னொரு விதத்திலே சொல்வார் இங்கே வாசிக்கிறோம் மத்த ஐந் ஏழாம் அதிகாரத்திலே மத்த ஏழாம் அதிகாரம் மத்த ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் திர்கர்சனங்களுமாம் ஆண்டவர் இங்கேயும் அதை சொல்கிறார் முழு நியாயப்பிரமாணம் அல்லது முழு ஏற்பாட்டை ஒரே வார்த்தையிலே அடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா எப்படி அதை அடக்குவது அப்படின்னா மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுதான் முழு பழையற்பாடு முழு அவ்வளவு பெரிய புத்தகம் அவ்வளவு பெரிய புத்தகத்தை ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுதான் அப்போ இந்த இதுதான் அஹ் பழையற்பாட்டு ஜனங்கள் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருந்தார் கொடுத்திருந்தார் ஆனால் இது என்ன ஆச்சரியம்னு கேட்டா இந்த ரெண்டு பகுதிகளையுமே அவர்களால் என்ன செய்ய முடியலன்னு கேட்டா கை கொள்ள முடியவில்லை நீங்கள் பாட்டை நிதானமாக நிறுத்தி வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற எல்லா விஷயங்கள்லையும் ரெண்டு விஷயங்கள் தான் திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும் ஒன்று தேவனிடத்திலே நீ தேவனை விட்டு சோரம் போனாய் அப்படிங்கிறதும் இன்னொன்று உன் சகோதரனுக்கு அல்லது உன் அயலானுக்கு அவனுக்கு விரோதமாக நீ நடப்பித்ததும் இதுதான் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுதெல்லாம் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்வார் தேவனை முழுதயத்தோடு நேசிக்கிறதும் உன் சக மனிதனிடத்திலே நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்கிற நடந்து கொண்டா என்கிறதிலிருந்தும் திரும்புகிறதும் தான் அதைத்தான் திரும்ப திரும்ப ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார் கடைசி வரைக்கும் அது என்ன நடக்கவில்லைன்னு கேட்டா அது நடக்கவே இல்லை மல்லிகாவின் புஸ்தகத்திலே வரும் பொழுது கூட அவர்கள் அவர்கள் என்ன செய்யலைன்னு கேட்டா அந்த குறைதான் அங்கு இருக்கிறது கடைசி திருகரிசி மல்லிகா மல்லிகா புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதிலே அதுலேயும் இந்த ரெண்டு பாவங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்திலே மனுஷன் நடந்து கொள்கிற முறை அவரை பிதா என்று சொல்லுகிறீர்கள் அவரை எஜமான் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் அவருக்கு செலுத்த வேண்டிய கணமோ அது இல்லையே உன்னிடத்தில அப்படின்னு சொல்லுவார் தொடர்ந்து அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது உன் 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 அயலான் உன் பிறன் அப்படின்னா உன் சகோதரன் அல்லது மனைவி சகோதரே பழைய ஏற்பாட்டிலே அடிப்படையாக அடிப்படையாக நிறைவேற முடியாத விஷயத்திலே நாம் பார்க்கிற ஆச்சரியம் கேட்டா சொந்த மனைவி இடத்திலே கூட சொந்த மனைவி கூட அவர்கள் என்ன செய்யலைன்னு கேட்டா அந்த ஆண்டவர் சொல்லுகிறதபடி நடத்தவே இல்லை அதனாலதான் அவர்கள் ஒரு தடவை திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வியை வந்து கேட்பார்கள் பிரதான அந்த நியாய சாஸ்திரிகளோ அல்லது பரிசுகளை ஆஹ் ஏன் எங்களுக்கு விவகாரத்தை செய்யலாம் என்று கட்டளையிட்டாரே அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டா ஆதி முதல் அப்படி இல்லை விவாகரத்து பண்ணுகிற விஷயங்களா ஆதி முதல் அப்படி கிடையாது ஆனால் உங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் உங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம்தான் இடைப்பட்ட காலத்தில் தான் அதை கொடுத்தாரே தவிர அது ஒரு தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற பூர்வமான விருப்பம் அது கிடையாது அப்படின்னு சொல்லுவார் இப்ப என்னன்னு இதுல இருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம் கேட்டா ஒரு சொந்த இடத்திலே கூட தனக்கு பிறனாய் இருக்கிற தனக்கு தன்னோடே கூட இருக்கிற இடத்திலே கூட அவன் தன்னை நேசிக்கிறது போல அல்லது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது போல மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொந்த மனைவிக்கு கூட என்ன செய்ய முடியவில்லை அவர்களால் செய்ய முடியவில்லை ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டா அவர்கள் விவாகரத்து பண்ணினார்கள் விவாகரத்து செய்தார்கள் ஆண்டோர் வந்து அழாத குறையா கடைசியில அவர் மளிகை திருக்கரிசி இடத்திலே அவர் சொல்லும் பொழுது விடுதலை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இன்றைக்கு எத்தனை கிறிஸ்துவர்கள் இதை அறிந்திருக்கிறார்கள் வேதத்தை அதாவது ஒரு பழைய ஏற்பாட்டு தரத்தின் கூட வாழாத கிறிஸ்துவர்கள் தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் பண்ணுகிறான் வேற திருமணம் செய்து கொள்கிறான் அவன் ஊழியம் செய்கிறான் இது எப்படி இது இது எப்படி சாத்தியம் இது எல்லாம் சாத்தியமே கிடையாது ஏனென்றால் வேதம் அப்படி இல்லை சரி இந்த பிரச்சனை இந்த அதாவது நாம் இந்த பகுதியை எடுத்துக் கொள்வோம் இந்த இரண்டாவது பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இரண்டாவது பகுதி என்ன உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல அல்லது இந்த வசனத்தை இந்த மத்த ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணம் திருக்கரசனங்களாம் இதை நீங்கள் செய்தால் பழைய முழுவதும் என்ன செய்து விடுவீர்கள் நிறைவேற்றி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நம்ம எல்லாருக்கும் கிராமங்களில் வாழ்கிறவர்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை கிராமங்களில் இருக்கும் அப்படின்னு கேட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கோழி வளர்ப்பான் அந்த கோழி ஆட்டை கூட சில நேரம் கட்டி வச்சிருவாங்க ஆனா கோழி என்ன செய்ய மாட்டாங்கன்னா கட்டி வைக்க முடியாது கட்டி வைக்க மாட்டார்கள் அந்த கோழி வந்து என்ன செய்யும் அடுத்த வீட்டுக்குள்ள வரும் அடுத்த வீட்டுக்குள்ள வந்தா அதை பார்க்கணும் அந்த அந்த ஜனங்கள் பண்ணுங்கிறத பார்க்கணும் அந்த ஜனங்கள் என்று மற்றவர்களேன்னு சொல்லுவார்களே நாமளே நாம தான் அப்படிதான் நம்மளும் அப்படிதான் இருந்திருக்கிறோம் கல் எடுத்து அடிக்கிறத பார்க்கணும் அந்த அந்த கோழி உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கல் எடுத்து அடிக்கிறது அல்லது விவசாய நிலத்திலே நான் பார்த்துருக்கிறேன் நேரடியாக விவசாயம் பண்ணி நல்லா விவசாயத்துல பார்த்தா எவனோருத்த ஆடு மாய்க்கிறோமோ எங்கேயோ பார்த்துக்கிட்டு ஆட்டை உள்ள விட்டுருவான் ஆட்டை விட்டுட்டா அந்த ஆட்டை அடிக்கிற அந்த கல் எடுத்து வீசுறதை பார்க்கணும் இந்த தோட்டத்துக்காரங்க அப்போ இப்ப என்னன்னா இந்த வசனத்தின்படி நீங்கள் இந்த வசனத்தின்படி அதை எப்படி செய்வீர்கள் ஒரு கிறிஸ்துவன் எப்படி செய்வான் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கும் செய்யுங்கள் அப்படின்னு கேட்டா இப்ப எப்படி இதை பார்க்க வேண்டும் கேட்டா என்னுடைய கோழி அவங்க தோட்டத்துக்குள்ள போனா அல்லது என்னுடைய கோழி அவங்க வீட்டுக்குள்ள போனா அவங்க என்னோட கோழி எப்படி நடத்தோம்னு நான் விரும்புவனும் அப்படியே நீங்க என்ன செய்யுங்க அடுத்த வீட்டு கோழி வந்தா அந்த கோழியை நீங்க நடத்துங்க எங்கிட்ட ஒரு பேச்சு நீங்க சரிங்க வந்துச்சு ஒரு பேச்சு சொல்லியிருந்தா நானு பார்த்துக்கோணுங்கள அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அல்லவா அப்படின்னு அல்லவா அந்த மாதிரிதான் அடுத்த வீட்டு கோழி வந்தா நீ அது உன்னோட வீட்டு கோழி அங்க போனா என்ன பண்ணுவையோ என்ன செய்வியோ அதே போல அடுத்த வீட்டு கோழி உன் உன்னோட வீட்டுக்குள் வந்தால் நீ அப்படி நடத்து எல்லா விஷயங்கள்லையும் எல்லா விஷயங்கள்லையும் மனைவியின் இடத்துல என் மனைவி இடத்துல இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னை வந்தா நீ அப்படி உபசரிக்கணும் இப்படி உபசரிக்கணும் என்னை சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும் எப்படி இருந்து வேலையில் எப்படி இருந்துன்னு கேட்கணும் எப்படியெல்லாம் எல்லாம் எத்தனையோ கற்பனைகள் புருஷர்களுக்கு உண்டு அநேக கற்பனைகள் உண்டு சில கற்பனைகள் அதீத அதீத கற்பனைகளும் உண்டு சரி இப்ப என்ன கெட்டு போச்சு மனைவி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ என்ன செய் அதை மனைவிக்கு செய் இதுவே நியாயப்பிரமாணம் திருத்தரிச்சிருங்களாம் இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டை முழுவதும் என்ன செஞ்சுட்டீங்க பழையற்பாட்டுல அநேக பகுதிகளும் உங்களுக்கு தெரியல விட்டாலும் கூட பரவாயில்ல ஆனா முழு முழு பழைய ஏற்பாட்டை என்ன செய்து விட்டீர்கள் கை கொண்டு விட்டீர்கள் ஆனால் அதை நாம் செய்கிறதில்லை அப்ப அடிப்படையிலே சகோதர சொல்லு பழைய ஏற்பாட்டு ஜனங்களால் முடியாத விஷயம் என்ன புதிய ஏற்பாட்டு ஜனங்களால் நடப்பிக்கப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயம் இந்த விஷயத்தை பழைய ஏற்பாட்டு ஜனங்களால் அவர்களால் நடப்பிக்க முடியவில்லை ஏனென்றால் அவளுடைய இருதயம் கடினப்பட்ட இருதயமாக இருந்தது நம்முடைய இருதயமும் சளைத்ததல்ல நம்முடைய இருதயமும் கடினப்பட்ட இருதயம்தான் ஆனால் இப்பொழுதோ ஆண்டோர் வந்து ரெண்டு ரெண்டு விஷயங்களினாலே நம்முடைய நம்முடைய இருதயம் வந்து லகுவாகி விட்டது அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய இருதயம் கழுவப்பட்டபடினாலே இப்பொழுது அந்த பாவமர நாம் சுத்திகரிக்கப்பட்டதினாலே அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டதினாலே அது வந்து நம்முடைய இருதயம் வந்து இலகுவாக மாறிவிட்டது அதே போல ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுதும் நம்முடைய இருதயம் இலகுவாய் மாறுகிறது ஆகவே புதிய உடன்படிக்கையின் தரம் அப்படிங்கும் பொழுது நாம் பார்க்கிற தரம் என்ன அப்படின்னு கேட்டா ஏற்பாட்டு ஜனங்களை போல இருக்கக்கூடாது நாம் குறிப்பாக இறக்கம் காண்பிக்கிறது அந்த அதிகாரம் லூகா பத்தாம் அதிகாரத்திலே அங்கேயும் இந்த சம்பவம் நடக்கிறது அங்கே அதிகமா எழுதப்பட்டிருக்கிறது லூகா பத்தாம் அதிகாரத்திலே இந்த நல்ல சமாரியன் கதைக்கு முன்பதாக நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா அது அந்த நியாய சதஸ்திரி பேசும் பொழுது அங்கே நாம் வாசித்த லுக்கா இருபத்தி மத்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே வாசித்த அதே சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கிறது அங்கே இல்ல அந்த சம்பவமும் அதை போல ஒரு சம்பவம்தான் ஆமா இவன் கேட்கிறது வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ ஆண்டவர் வந்து நீ நியாயப்பிரமாணத்தில் என்ன வாசித்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நியாயசாஸ்திரியும் கூட ஒன்றை சரியானபடி விளங்கி இருந்தான் பாட்டை வாசித்து 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 பார்த்திருக்கிற அந்த நியாயசாஸ்திரி அவன் ஒன்றை விளங்கி என்ன விளங்கியிருந்தான் அப்படின்னு கேட்டான் நியாயப்பிரமாணத்துல நீ என்ன எழுதி எழுதியிருக்கிறது நீ வாசித்து இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கிறது அப்படின்னா அவன் சரியானபடி பதில் சொல்லுகிறான் சரியான பதிலை சொல்லுகிறான் ரெண்டே வசனத்திலே அதை அடக்கி விடுகிறான் அவன் பிரதித்தனமாக உன் தேவநாயிய கத்திரிடத்தில் உன் முழு ஹதயத்தோடும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் உன் முழு ஹயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு அச்சாரமாக சொன்னான் சவோர் சொல்லே இதுதான் வேதத்தை வாசித்து விலையும் கொள்ளக்கூடிய காரியங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதுல ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நீங்கள் ஒரு வேத பகுதியை எடுத்து வாசித்தால் இப்ப ஆண்டவர் கேட்டால் இப்ப நீங்க ஒரு வேதத்தை படிக்கிறீங்க ஒரு நிருபத்தை படிக்கிறீங்க எதை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் வந்து நீ என்ன வாசித்தாய் நீ வாசித்து இருக்கிறது என்ன நீ என்ன அதுல என்ன எழுதி இருக்குது நீ என்ன வாசித்தாய் அப்படின்னு கேட்டா நான் அதை அதை வாச்ச நான் இதை வாச்ச நான் இல்ல நீ நீ சரியானதை நீ சொல்லணும் அல்லவா சரியானதை சொல்லணும் சரியானதை சொல்லணும் ஒன்னும் இந்த ரெண்டும் தான் இருக்குது ஒன்னும் தேவன் தேவனிடத்திலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன் விட்டேன்பதர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்ல அப்படின்னு சொன்னா மனுஷரிடத்திலே நான் எப்படி இருக்கணுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் பதர் அப்படின்னு சொல்லணும் இதுதான் நீங்க வேச வேதத்தை வாசித்திருக்கிறது என்ன நீங்கள் எழுதி இருக்கிறது என்ன அப்படின்னு யாராவது நம்ம இடத்துல வந்து கேட்டால் நம்ம இப்படிதான் சொல்லணும் இப்படி சொல்லாம நம்ம வேற எதையோ நம்முடைய எப்போது பார்த்தாலும் நம்முடைய காரியங்களையே ஏதாவது ஒன்று நினைத்துக்கொண்டு கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ரெண்டு காரியங்கள் தான் தேவனை முழுதயத்தோடு நேசிக்கிறது மனுஷனிடத்துல அன்பு கூறுகிறது இந்த ரெண்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு நாம் சொல்ல வேண்டும் சகோதர சொல்லே அப்படி சொன்ன மனுஷனுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார் சரியாய் சரியாய் நிதானமாய் உத்தரவு சொன்னாய் அப்படியே செய் அப்பொழுது செய்வாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ பிழைப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இந்த ரெண்டையும் சகோதர சொல்லே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் பிழைப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரணம் என்பதே வராது நாம் பிழைப்போம் அதுக்கப்புறம் தான் அவன் வந்து தன்னை நீதிமான் என்று காண்பிக்க ஏதோ சொன்னதுனால தான் பெரிய ஆள் மாதிரி அவன் நினைச்சுட்டான் நிறைய நமக்கு அந்த பெருமை வந்துருது பாத்தீங்களா பைபிள் எடுத்து ரெண்டு வசனத்தை சொல்ல தெரியுது அப்படின்னு சொன்னாவே அதுவே நமக்கு பெருமையாயிருது ஆயிருது என்ன கொடுமையா இருக்குது இப்ப நீ இன்னும் ஒண்ணுமே செய்யலையே நீ ஏதோ ஒரு பைபிள் எடுத்து ரெண்டு வசனத்தை சொன்னதே உனக்கு என்னது அதுவே யார் எனக்கு அடுத்ததா யார் அல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்றான் அவன் கேட்கிறான் நான் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க அவன் கேட்கிறது என்னன்னு கேட்டான் நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிற அவனுக்கு நம்மளின் அநேகம் பேர் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் வேதத்தை ஒழுங்காய் படிக்கிறதுனாலே ஜெபம் பண்ணுகிறதுனாலே இன்னும் சில நற்காரியங்கள் செய்கிறதுனாலே நாம் நம்ம நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நாம சரி அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது தவறாக இருக்கிறது அநேக நேரங்கள்ல நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு நாம் என்ன செய்யறோம் நினைக்கிறதே தவறா இருக்கிறது அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார் அந்த நல்ல சமாரியின் கதையை சொல்லும் பொழுது சொல்லி கடைசியிலே முப்பத்தாறாம் வசனத்துல அவர் சொல்றார் இப்படி இருக்க கள்ளறுகைகள் ஆகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு கேட்டார் அதற்கு அவன் அவனுக்கு இறக்கம் செய்தவனே அப்படிங்கிறான் அந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னு கேட்டா இவன மாதிரி ஆளுக இவன மாதிரி ஆளுன்னு கேட்டா அந்த ஒரு லேவியன் ஒரு லேவியன் வர்றான் அதற்கப்புறம் ஒரு ஆசாரியன் ஒரு ஆசாரியன் வர்றான் அப்புறம் ஒரு லேவியன் வர்றான் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா இவர்கள் அத இந்த இந்த இரண்டாவது கற்பனையை விட்டுவிட்ட ஜனங்கள் அல்லது இந்த இரண்டாவது கற்பனையை கைக்கொள்வதற்குரிய கொள்வதற்குரிய இறக்கமுள்ள மனதில்லாதவர்கள் சோர் சொல்ல நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா நாம் நம் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது முழு பழைய ஏற்பாடு திலையும் செய்ய முடியாத விஷயம் என்ன அவர்களால் தேவனை முழுதயத்தோடு அன்பு கூற முடியவில்லை அதை போலவே அவர்களால் மனுஷனை என்ன செய்ய முடியலன்னு கேட்டா மனுஷனையும் அவர்களால் நேசிக்க முடியவில்லை அந்த பாதிப்பு மல்கியா வரைக்கும் இருக்கிறது அந்த பாதிப்பு மல்கியா சொல்லப்படுகிற குடும்பத்திலையும் இருக்கிறது இப்போ நமக்கு என்னன்னு கேட்டா நாம் வந்து நம்மையும் ஆண்டவர் என்ன செய்து விட்டார் அப்படின்னு கேட்டா தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்முடைய மனதை இலகுவாக்கி இப்பொழுதோ இரக்கம் உள்ளவர்களாக இரக்கத்திலே இரக்கம் காண்பிக்கிறவர்களாக நம்மை மாற்றிவிட்டார் இந்த இரக்கத்தை தான் பழைய ஏற்பாட்டு ஜனங்களால் காண்பிக்கவே முடியவில்லை மன்னிக்க முடியவில்லை அவர்களால் தன் மனைவியை மன்னிக்க முடியாமல் அதற்கு மாற்றுக்கருத்தனை வேற பாப்போம் அப்படின்னு அவர்கள் முடிவெடுத்தார்கள் நீங்கள் சங்கீத புத்தகத்தை வாசித்து பாருங்கள் சங்கீத புத்தகத்தில் எழுதியிருக்கிற அத்தனை காரியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவர்களால் சக மனுஷனை சக உலகத்தான் மனுஷனை அவர்களால் நேசிக்க அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க முடியாது அவர்களை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்காது அதனாலதான் சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தயவு செய்து படியுங்கள் இல்லைன்னு சொன்னா அது நம்மை பார்த்தே கண்ணீர் வடிக்கிறதாக மாறிவிடும் என்னை எல்லாரும் திரப்படுத்துறாங்க ஆண்டவரே இவர்களுக்கு ஏதாவது நடக்காதா இவர்கள் இப்படி ஆக மாட்டார்களா அப்படின்னு எனக்கு சங்கீதத்தை படித்து ஆறுதலாகி விட்டது நான் இப்பொழுது அப்படின்னு நினைக்க கூடாது இல்ல இல்லவே இல்லை சங்கீதத்திலே அநேக மேன்மையான காரியங்கள் இருக்கிறது அந்த காரியங்களைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்மை பார்த்து நாமளே சுயபரிதாப்பட்டு கொண்டு மற்றவர்களை மற்றவர்களுடைய மனப்பான்மை நமக்கு அப்படியே இருக்கும் அது அண்டவரே என்னை எல்லாரும் துண்ணப்படுத்துகிறார்கள் என்னை என்ன என்ன இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க ஆண்டவரே ஆண்டவரே நான் கதறுகிறேன் நான் கதறுகிறேன் அப்படின்னு கேட்டா அப்படிதான் சங்கீத புதத்தில் எழுதியிருக்கிறது ஆனால் நாம் அதை படிப்பது தவறல்ல அதை 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 சொல்லுவதும் தவறல்ல ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்யவேன்னு கேட்டா மற்ற ஜனங்களாலே பாதிக்கப்படுகிற விஷயத்தை சங்கீதக்காரன் அழுகிறது போல அழக்கூடாது மாறாக அவர்களை மன்னிக்க வேண்டும் இல்லை மன்னிக்க வேண்டும் ஆமாம் சோர் சொல்லி இந்த விஷயத்தை இதுவரைக்கும் நாம் சரியானபடி செய்திருக்கிறோமா என்று எனக்கு தெரியல மற்ற ஜனங்களிடத்துல மற்ற மக்களிடத்திலே மற்ற அந்த வார்த்தை அந்த அன்பின் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அநேக காரியங்கள்ல இந்த ஒன்று உண்டு அது மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறது அந்த இறக்கத்துல இருக்கிற ரெண்டு பகுதிகளிலே ஒரு பகுதி இந்த நல்ல சமாரியினை போல உதவி செய்கிறது பிறருக்கு பிறருடைய தேவையை கண்டு அதை பாராமுகமா இறாமல் எப்போது பார்த்தாலும் என்னை பத்தியே அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி மற்றவங்களை பா மற்றவருடைய தேவையை மற்றவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு எனக்கு எப்பொழுது நேரம் வரும் சதா என்னை பற்றியே யோசித்து கொண்டே அழுது கொண்டே இருந்தால் எனக்கு எப்படி மற்றவருடைய தேவை எப்படி தெரியும் அது ஒன்று இன்னொன்று அதை குறித்து அந்த இறக்கமே இல்லாதவர்களாக அந்த ஆசாரியன் பாருங்களா அந்த ஆசாரியனும் லேவியனும் யார் எல்லாரும் தேவனை அருகாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு மற்றவர்கள் மேலே அக்கறையே இல்லை ஆமா சவோர சொல்லே நாம் வந்து நாம் இதிலிருந்து வெளியில வர வேண்டும் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த சுய பரிதாபத்திலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படி வந்தால்தான் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிற மற்றவர்களுக்கு ஏதாவது செய்கிற இடத்திற்கு நான் வருவோம் இது முதலாவது இரண்டாவது இரக்கம் காண்பிக்கிறதுல இருக்கிற பகுதி என்னன்னு கேட்டா மற்றவர்களை மன்னித்து விடுவது மற்றவர்களை மன்னித்து விடுவது அதுவும் கூட எந்த அடிப்படையில கேட்டா நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த மத்தை பதினெட்டாம் அதிகாரத்தை பாருங்கள் அந்த மத்தை பதினெட்டாம் அதிகாரத்திலே மன்னிப்பதிலே அதாவது யார் யாரை மன்னிக்கிறார் அல்லது யார் அப்படின்னு கேட்டா அந்த கேட்கிறார் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் ஆசனத்துல என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ அதற்கு ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டா ஏன் இப்படி சொல்றாரு அண்டவரே ஒரு தடவை எனக்கு மன்னிக்கிறதே நான் பெரிய ஆளா பெரிய விஷயமா இருக்குது ஒரு தடவை மன்னிக்கிறதே பெரிய விஷயம் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் ஒரு தடவை கூட மன்னிக்கவே இல்லை ஆமா ஒரு தடவை மன்னிக்கிறது பெரிய விஷயமா இருக்குன்னா பேதர் கொஞ்சம் தான் கேக்குறாரு அண்டவரே ஏழு தரம் மன்னிச்சுட்டா நான் ஒரு பெரிய ஆள் தானே அப்படின்னா ஏழு தரம் மட்டுமல்ல எத்தனை தடவை ஏழு எழுபது தரம் என்றால் எத்தனை தரம் கணக்கு எனக்கு கணக்கு தெரியாது சொல்லுங்களேன் நீங்க நானூத்தி நானூத்தி தொண்ணூறு ஏழு எழுபது எழுபது ஏழு ஏழு நாப்பத்தி ஒன்பதா ஒரு நாளைக்கு அதை தெளிவா தான் அவர் கேக்குறாரு என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ அப்படின்னு ஏழு எழுபது தரம் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டா அதற்கு முதல்ல அவர் சொல்லி கொடுக்கறது என்னன்னு கேட்டா நீ எவ்வளவு கடன்பட்டவனா இருந்தாய் தேவனிடத்திலே ஏன்னா நீ வந்து அந்த அஞ்சு கற்பனைகள் அந்த நாலு கற்பனைகள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற நாலு கற்பனைகளை நீ மீறினவன் ஆயிற்று நீ மீறி கெட்டு போனவன் ஆயிற்று அவர் என்றி உனக்கு வேற தெய்வங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது அந்த தெய்வத்தை வைத்துக் கொண்டு வழிபட்டவனாயிற்று தேவனுக்கு ஓய்வு நாளை கொடுக்காதவன் ஆயிற்று தேவனை தேடாதவனாயிற்று ஐக்கியப்படாதவனாயிற்று பாவத்தினாலே நிறைந்து வாழ்ந்தவன் ஆயிற்று தேவன் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவனாயிற்று அன்பரு இந்த பெரிய பாவத்தை நான் எப்படி எனக்கு இது எப்படி நான் இதை வந்து இது இந்த கடனை தீப்பேன் அப்படின்னு கேட்டார் ஆண்டு சொல்றார் இதுதான் பெரிய கடன் தேவனுக்குரோதமாய் செய்கிறதான் பெரிய கடன் செவ்வாய சொல்லு அந்த கடனை ஆண்டவர் என்ன செய்து விட்டாருன்னு கேட்டா நான் உனக்கு மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி சொன்னதினாலே இப்பொழுது நான் எப்படி உணர்கிறேன் கேட்டா என்னை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் சவோர சொல்லு உங்களை எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் எப்படி உங்களை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தேவனை அறிந்து அறிந்தவர்களாக இருந்தால் அல்லது வேதத்தை அறிந்தவர்களாக இருந்தால் நம்மை குறித்து எப்படி என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா என்ன நினைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா நம்மளை பெரிய கெத்து ஆளுங்க மாறி பெரிய ஏதோ தேவனுக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி இப்படி அங்கேயா நான் ஊழியம் பண்றேன் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் இப்படி எல்லாம் இல்லை நாம் எல்லாருமே தெரி அல்லது மறந்து விட்ட விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நாம் எல்லாருமே மறந்து விட்ட விஷயம் என்ன நாம் யார் அப்படின்னு கேட்டா நாம் யார் தேவனால் சொல்லுங்களேன் அதை முடியுங்களேன் தேவனால் அதிகம் மன்னிக்கப்பட்டவர்கள் தேவனால் நாம் யார் நாம் தேவனால் அதிகம் மன்னிக்கப்பட்டவர்கள் நான் ஊழியக்காரன் நான் ரெவரண்டு நான் அது இது நான் ஆய் ஆய்வு அங்கே இங்கே எல்லாம் பேசுறதுனாலதான் மனுஷர்கள் இதை மறந்து விடுகிறார்கள் தங்களை தூக்கி எடுத்த குழியை மறந்து விட்டபடினாலே நான் அதிகம் மன்னிக்கப்பட்டவன் அப்படியானால் உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கும் அந்த இருதயம் எப்பொழுதுமே லகுவாக இருக்கும் இப்போ அதிகமாய் இப்ப இந்த இந்த கணக்கு பார்க்க வேண்டும் என்ற விஷயத்திலே கணக்கு பார்க்கும் பொழுது நான் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடன் தான் பெரிய கடன் அது ஒரு ஐம்பது லட்சம்னு வச்சுங்களேன் ஒரு ஐம்பது லட்சம் இப்ப இந்த ஐம்பது லட்சத்தை நான் ஆண்டவர்கிட்ட போய் அவர் பாதத்துல விழுந்து நான் கெஞ்சும் பொழுது ஆண்டவரே நான் கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னு கெஞ்சும் பொழுது ஆண்டவர் மனதிறங்கி மனமிறங்கி அவர் நான் கேட்டதை இடத்துல அவர் கேட்டதை பார்த்து மனதிறங்கி அந்த ஐம்பது லட்சத்தை எனக்கு மன்னிச்சுட்டாரு இப்போ நான் மன்னிப்பை பெற்றவனாக அண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நந்தி ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே ஒரு இப்படி என்னை யாரும் மன்னிச்சது இல்லை இவ்வளவு கடனை மன்னிச்சுட்டீங்களே அப்படின்னு வீட்டுக்கு வந்தால் வீட்டுல யாரு வரா வெளியில வர்ற அது யாரு அது ஒரு ஐம்பது ரூபா பட்ட ஒரு அம்மா ஏதோ சாப்பாடு சரியா செய்யல புருஷனுக்கு வேண்டி நல்லபடியா செய்ய வேண்டிய ஒரு அரமா செய்யல ஒரு ஐநூறு ரூபாய் கடன்பட்டனு வச்சுங்களேன் அந்த அம்மாவ அல்லது ஒரு சபையில் இருக்கிற சகோதரன் சபையில இருக்கிற ஒரு சகோரன் அவர் எனக்கு விரோதமா பேசிட்டாரு அப்படின்னு வந்தா இப்ப இந்த கடனை இந்த ஐம்பது லட்சத்தையும் அதை ஒப்பிட்டா ரூபா காசு இப்போ இதை பார்த்த உடனே என்ன செய்யணும் கேட்டா ஞாபகம் வருது ஆமால ஐநூறு தரணும் ஆமால ஐம்பர தரணும் அப்படிங்கிற குறை ஞாபகத்துக்கு வருகிறது இப்போ இப்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா ஏய் உனக்கு விஷயம் தெரியுமா என்னுடைய ஐம்பது லட்சத்த கடனை அடைச்சிட்டாரு ஆண்டவர் அவர் அதைய வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால நீ எனக்கு கொடுக்க வேண்டி ஐநூறுபாய என்ன செய்ய வேண்டாம் தர வேண்டாம் தர வேண்டாம் தர வேண்டாம் எனக்கு கொடுக்க வேண்டிய ஐம்பது ரூபாயை தர வேண்டாம் எனக்கு ஆண்டவர் என்னை இப்படி மன்னிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்ல நீ சாப்பாடு வச்சு இல்லைனாலும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு மன்னிச்சுட்டு எல்லாம் வந்திருக்கணும் மல்லவா அப்படி போயிருக்கணும் மல்லவா ஆனால் அவன் என்ன செஞ்சான்னு கேட்டா அங்க போய் என்ன செய்யறான் இந்த இருபது எட்டாம் வசனத்தை பாருங்க அவனை பிடிச்சு தொண்டைய நெறிக்கிறான் தொண்டை விடு தொண்டை விடு வலிக்குது மாட்டேன் பணத்தை கொடுத்து தீக்கணும் சவோர சொல்லு இதெல்லாம் வேற ஆள் கிடையாது இதெல்லாம் நாமதான் இந்த மத்திய பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது ஏதோ ஊமை கிடையாது அது தான் அது நாமதான் ஐம்பது லட்சம் ரூபாய் கடனை வேண்டாம்னு சொல்லிட்டு பெற்றுக்கொண்ட ஐம்பது லட்சம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன் விட்டு ஐநூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய சௌவாத கழுத்தை நெறிக்கிறவனா இருந்தாள் அப்ப என்ன ஆளுநர் என்ன சொல்றாருனா உபாதிக்கிறவர்களிடத்துல அவர்களை ஒப்பு கொடுத்தார் உபாதிக்கிறவர்கள் யாருன்னு கேட்டா அவர்கள் பிசாசுகள் பிசாசு வந்து ஒரு மனுஷனை பிடித்துக் கொள்கிறது ஏன் பிடித்துக் கொள்கிறது ஐம்பது லட்சம் ரூபாய் பட்டவன் ஐநூறு ரூபாய் கடன்பட்டவன் பாண்டவர் என்ன செய்யறாருன்னு அந்த உவாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுக்கிறார் அது அவனை உவாதிக்கிறது பாண்டவர் கடைசியில் என்ன சொல்றார் முப்பத்தி ஐந்தாம் வசனத்துல நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பதங்களை மனப்பூர்வமாய் மணியாமல் போனால் என் பரமப்பிதா உங்களுக்கும் இப்படியே செய்வார் என்ன செய்வார் என்ன செய்வார்னா உபாதிக்கிற இடத்துல என்னை ஒப்பு கொடுப்பார் உபாதிக்கிற இடத்துல என்னை ஒப்பு கொடுப்பார் இரக்கமில்லாத மனுஷன் ஏ இவ்வளவு பெற்று இவ்வளவு பாவங்களை மன்னிக்கப்பட்டு இவ்வளவு கோடி மன்னிக்கப்பட்ட இவனை இவன் அதற்கு அதற்கு பாத்திரம்னா இல்லையே எனவே சவோர சொல்லு நான் நம்முடைய இருதயம் லகுவா இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா நாம் அதிகம் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆமா அதிகம் மன்னிக்கப்பட்டவர் அதனால இப்பொழுது பழைய ஏற்பாட்டு ஜனங்களால் செய்ய முடியாத என்னால் செய்ய முடியும் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் மனைவியை விவாரத்து பண்ணது போல நான் விவாரத்து பண்ண மாட்டேன் மனைவியை ஒரு நாளைக்கு நானூத்தி தடவை என்ன அல்லது வருஷத்துல எத்தனை தடவை வேணாலும் மன்னிக்கிறேன் மனைவியிடத்துல எழுதி கொடுத்துருங்க சவாரஸ்ல எழுதி கொடுக்கலாம் என்ன எழுதி கொடுக்கலாம் நீ மைடியர் நடந்தாலும் நான் நான் என்ன செய்வேன் அப்படின்னு எழுதி கொடுத்துடலாம் வேற எதுவும் எழுதி கொடுப்பதற்கு நமக்கு வேற அப்படி இருந்தீங்கன்னா நீங்க நன்றி இல்லாதவர்கள் அல்லது அதை மறந்து விட்டீர்கள் அதனாலதான் ஜனங்கள் எனவே இந்த வசனத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய இருதயம் பிறரை மன்னிக்கிறதாக சொல்லு பிறரை மன்னித்து விடுங்கள் தயவு செய்து வேண்டாம் அவர் செய்து சரியா அவர் வந்து திரும்ப என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கலன்னு சொன்னா அதெல்லாம் ஆண்டுடைய பாதத்திலே விட்டு விடுங்கள் அதை ஆண்டுடைய பாதத்திலே விட்டு விடுங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடையப்பட்ட போது அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் அவரிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கவில்லை ஒரு தேவ குமாரன் நாம் என்ன நாமெல்லாம் சாதாரண குப்பைகள் நாம் மண்ணான மனுஷர்கள் பாவத்திலே பிறந்தவர்கள் அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் நம்மை யார் வேணாலும் என்ன சொன்னாலும் உடப்பத்தி அதை பத்தி இது இல்லை ஆனால் தேவகுமாரன் பரிசுத்தர் பரிசுத்தமாய் பிறந்தார் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் ஜனங்கள் அந்த ஜனங்கள் வந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கவில்லை ஆனால் அவர்களை அவர் மன்னித்தார் அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன நடக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் நீதியுள்ள பிதா பார்த்துக்கொள்வார் என்னுடைய வேலையோ நான் யாரிடத்திலையும் கடினமா இருக்க மாட்டேன் எல்லாரையும் மன்னித்து விடுவேன் மனுஷன் எனக்கு என்ன செய்ய விரும்புவோம் விரும்ப வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் அவர்களுக்கு நான் செய்வேன் அதை அவர்களுக்கு நான் செய்வேன் இரக்கத்திலே அப்படி இருப்பேன் நான் ஒரு சொல்ல தினந்தோறும் ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தில் ஜெபத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அந்த நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தரை மன்னிக்க வேண்டியதா இருக்கிறது சூல்லை அது நானூத்தி எழுவது தடவையும் இருக்கலாம் சில நேரங்கள்ல அது நம்ம சரியானபடி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய இருதயம் கடினமாயிவிடும் அந்த அந்த வசனம் நிறைவேறாது மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு அந்த வசனம் நிறைவேறாது பழைய ஏற்பாட்டு ஜனங்களால் நிறைவேற்ற முடியவில்லை மிக சரியான மனுஷன் தாவிது கூட அவனால் செய்ய முடியவில்லை ஆகவே மற்றவர்களை மன்னிக்கிற விஷயத்துல இரக்கம் காண்பிக்கிறதுலே செவ்வொரு சொல்லு தயவு செய்து நாம் ஆஹ் மனுஷரிடத்துல அப்போ நம்முடைய இருதயம் சரியா இருக்கும் சொல்ல நாம் வந்து அழுது கொண்டிருக்க மாட்டோம் நாம் வந்து மற்றவர்கள் செய்கிற தீமை நினைத்து நாம் அழுது கொண்டிருக்க மாட்டோம் இன்றைக்கு கிறிஸ்துவமே தவறா இருக்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவமே தவறா இருக்கிறது என்ன தவறு அப்படின்னு கேட்டா மற்ற ஜனங்கள் உலகத்தாரோ அல்லது சொந்தக்காரரோ அல்லது யாரோ செய்கிற காரியத்தை மன்னிக்காமல் மன்னிச்சிட்டு சந்தோஷமா போயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க இவர்களோ அதை வைத்து கொண்டு அழுது கொண்டு கர்த்தர் எனக்கு இந்த ஜனங்கள் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தரின் பட்சத்தில் அப்படின்னு சொல்லி எப்பா நீ ஏன் இப்படி இப்படி இருக்கிற ஆண்டவர் இப்படி சொல்லையே கர்த்தர் அவர்களோடு இடைபடுவார் தேவன் அவர் நீதிபர் அப்படின்னு இல்லை அவர்களை மன்னித்து விடு அவர்களை மன்னித்து விடு மன்னித்து விட்டால் நீ விடுதலையாயிருப்பாய் உனக்கு கர்த்தர் ஒன்றும் அவர்களுக்கு ஒன்று நடக்கும் எந்த விருப்பமும் வேண்டாம் அந்த வார்த்தைகளை சவாறு சொல்ல நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவோம் தேவன் நமக்கு செய்வராக